ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல் கரும்பை சாப்பிட்டு முடிக்கலான்னுட்டு சாப்பிடணும் போல இருந்தது. அதுக்காக தான் பொங்கலுக்கு எல்லாம் கரும்பு வாங்கி வச்சுருப்போம் இல்லையா. எல்லா பண்டிகைலாம் முடிஞ்சோடனே என்ன வேலை? இது சாப்பிட்டு முடிக்கிறதான வேலை. எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்டுருப்பீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இப்படிதான் நான் கரும்பை கத்தியில் அந்த தோலெல்லாம் சீவிட்டு சாப்பிடுவேன். நிறைய பேர் அப்படியே கூட உரித்து சாப்பிடுவாங்க வாயில். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கரும்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து உள்ளது, ஜீரணமாகலை, ஒரு மாதிரி வயிறு உபசமாக இருக்குது, ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஃபுல்லான மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி டைமில் அந்த கரும்பு, ஒரு கரும்பு ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்து வாயில் போட்டு மென்று சாரை முழுங்கிட்டு கொஞ்சம் நாள் விட்டு தான் பெரிய ஏப்பம் ஒன்று வெளியே வரும். கரும்பு ஜூஸ் கடையிலே போய் கரும்பு ஜூஸையும் குடிக்கலாம். அவ்வளோ நல்லது தான். அவங்க இஞ்சி போட்டு, இஞ்சி சாறு, எலுமிச்சை பழத்தை போட்டு ஜூஸ் கொடுப்பாங்க. அதுவும் இன்னும் நல்ல, அது இன்னும் நல்லது நம்மளுக்கு. இப்படி சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சாப்பிட்றதும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா பல் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா நான் தெரியல, தெரிஞ்சிருக்கோம், தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால இப்படி கடிச்சு சாப்பிட்டு ஜூஸாக நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அது வேறு விஷயம். ஆனால் கரும்பு கிடைக்கும் போது ஒரு ரெண்டு முறை மூணு மாசத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது கரும்பு சாப்பிடுங்க. ஏன்னா அந்த கரும்பு வந்து பல்லை வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணும். நம்ம வந்து டென்டல் டாக்டர்கிட்ட போகிறோம் இல்லைங்களா, டென்டல் டாக்டர்கிட்ட போகும்போது என்ன ஆகும்னா அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா. இவர் வந்து ஒரு டென்டல் டாக்டர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது தப்பாக இருந்தால் விட்டு தள்ளிவிடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இது. நான் முதலருந்தே நாங்கள் இதை தான் நாங்கள் இதை நான் சாப்பிட்டுட்டு எனக்கு அந்த இந்த விஷயம் எனக்கு தெரியுதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது பல்லை வந்து சுத்தம் பண்ணும், பல்லில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும், வாயை சுத்தம் பண்ணும். அந்தளவுக்கு இந்த கரும்பு வந்து நம்ம மெல்லும் போது அந்த வாயில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் எடுத்து அதை அப்படி துப்புற இல்லையா அந்த சக்கையை, அப்போ அது போய் அதை அது க்ளீன் பண்ணி வெளியே வந்துடும். அந்த சார் மட்டும்தான் நம்ம முழுங்குறோம். அதனால் சாரும் நல்லது, சக்கை மெல்றதுனால பல்லுக்கும் நல்லது, வயிற்றுக்கும் நல்லது கரும்பு சாறு. அதுக்காக அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒத்துக்காது கரும்பு சாறு ஒத்துக்காதுன்னு. நாங்கள் ஒத்துக்காதவங்களை பற்றி நான் சொல்லலை, ஒத்துக்கிறவங்களை பற்றி நான் சொல்கிறேன். கரும்பாகவே ஃபுல்லாகவே கரும்பாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லது விஷயம் தானுங்களே. அதனால் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. இல்லைக்கா எங்கள் வண்டி தள்ளு வண்டியில் போனீங்கன்னா அங்கே தள்ளு வண்டியில் சின்ன சின்ன துண்டு பண்ணி கூட கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு வெட்டுற இதுவே வேண்டாம், அவங்களே அழகாக தோல் சீவி சின்ன சின்ன துண்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு. அவங்களாம் இது சாப்பிட்டு பழக்கம் ஆகட்டும். இப்போ இருக்கிற பிள்ளைங்க சாப்பிட்றாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க கையிலலாம் கலர் கலராக பேக்கெட்டுகளும் ஏதோ சாக்லேட் என்னமோ இருக்குது. என்ன வேணும்னு கேட்டால் வேறு ஏதோ சொல்கிறாங்க, பர்கர், பீஸா, இப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுங்க, சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுங்க. அது சாப்பிட கற்றுக்கிட்டிங்கன்னா அதுங்களுக்கு பல் வந்து உறுதியாகும், பல் உறுதியாகும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துக்கு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான், சரிங்களா. அதனால் பொங்கல் வந்த பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்றுன்னா இந்த கரும்பு சாப்பிட்றது. எல்லாம் முடிஞ்சவுடனே எல்லோரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து இந்த கரும்பை சாப்பிட்டு நிம்மதியாக எழுந்துக்க வேணாம். ஒரு துண்டாவது சாப்பிட்டு முடிக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்போ தான் இந்த பொங்கல் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். கரும்பை வாங்கி நல்லா தோலை சீவி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த கரும்பு சாப்பிட்ற விஷயத்தை கற்றுக் கொடுங்க. கரும்பு சாரும் குடிங்க, நல்லது உடம்புக்கு, ஜீரணம். இரும்பு சத்து உள்ள நிறைய இருக்கும் அதில், அந்த இரும்பு சத்து அது வந்து நம்ம வயிற்றுக்கு போல ரொம்ப நல்லது. இரும்பு சத்து உடம்புக்கு, நிறைய பேருக்கு இரும்பு சத்து இல்லை, அது இல்லை, இதெல்லாம் மாத்திரை எங்கத்திலையும் ஏதோ பண்ணுறீங்க இல்லையா, இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு இரும்பு சத்து வரும். இது இயற்கையாக கிடைக்கிது இல்லைங்களா, செயற்கையாக நம்ம மாத்திரை போட்டுக்கிறது இயற்கையாக கிடைக்கிது பாருங்கள். இதை நம்ம சாப்பிட்றதுனால உடம்பு நல்லது. எதையுமே அளவாக சாப்பிட்டா நல்லது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கெடுதி இல்லையா. அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமாக நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் எதுவுமே அளவாக சாப்பிட்ணும். நான் எதுக்கு நான் மாதத்துக்கு ரெண்டு முறையாக சாப்பிடுங்க நான் எதுக்கு சொன்னேன்னா, இது இந்த பல் வந்து உறுதி ஆகிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை குழந்தைங்களுக்கு, அதனால் இதை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கற்றுக் கொடுங்க. ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்க கையில் நான் ஒரு நாள் கூட கரும்பை வச்சு கடிச்சு நான் பார்க்கவே இல்லை. நான் பார்க்குற வீட்டில் தான் வெறும் அந்த சாக்லேட்டோ என்னமோ வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. கரும்பு கடிச்சு சாப்பிட கற்றுக் கொடுங்க. அது உங்களை வெட்டி துண்டுனா விட நீங்களும் கூட உட்காந்து சாப்பிடுங்க. அப்போ தான் அதுங்க உங்களை பார்த்து சாப்பிட கற்றுக்கும், சரிங்களா. இது நான் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால உங்களுக்கு நான் சொல்லணும்னு தோணுச்சு. சரி கரும்பு சாப்பிட்டுட்டே சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த கரும்பை வெட்ட தோணும் போது எனக்கு இது நம்ம சொல்லணும் அப்படின்னு மட்டும் தோணுதுனால இந்த வீடியோ பண்ணேன் நான் உங்களுக்கு.
இருங்க ஒரு ரெண்டு கடி கடிச்சுக்கிறேன். இல்லை பிங்கோவும் கரும்பு சாப்பிடுவா தெரியுங்களா, பார்க்குறீங்களா? இந்த பிங், இந்த பிங் பா, இந்த எங்கள் பிங்கோவும் நல்லா கரும்பு சாப்பிடுவான் பார்த்தீங்களா, நல்லா சாப்பிடுவான். நான் இந்த மாதிரி வெட்டி சின்ன சின்ன துண்டாக கொடுத்தா நாங்கள் எப்படி கடிச்சி அந்த சக்கையை வெளியே போடுறோமோ அந்த மாதிரி அந்த மாதிரி சாரை முழுங்கி வெளியே போடுவாங்க அவங்களும். பொங்கலுக்கு அப்புறம் அப்படி செவட்டி போட்டுறத காயை வச்சு போடாமல் முடிஞ்ச முறைக்கும் கரும்பு நல்லா சாப்பிடுங்க சரிங்களா. ஓகே பாய். கரும்பு சாப்பிடணும் அதுக்காக தான் சரியா. நீங்கள் வேணுமா? பிங்கோ பா பா பா, இந்தா 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 இந்தா, போ அப்படி உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ. அந்த அம்மா நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு சில விஷயங்கள் தோணும் அதனால சொல்லுவேன், அது தப்பாக இருந்தால் மன்னிச்சுட்டு யார் யார் பொங்கலுக்கு அப்புறம் கரும்பு நல்லா சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? பாய் மக்களே.